வணக்கம் வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டாக் அவுட் மெத்தடில் நம்ம எப்படி ஒவ்வொரு பாயிண்டோட நம்ம கோஆர்டினேட் எப்படி நம்ம லொக்கேட் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நம்ம ஆல்ரெடி மிஷின் ஸ்டேஷன் செட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதனால் நம்ம இப்போ டைரெக்டாக நம்ம ஸ்டாக் அவுட் எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது மெனுக்குள் போனோம், போயிட்டு ஸ்டாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்டாக் அவுட் டேட்டா அந்த ஆப்ஷனை நம்ம என்ட்ரு பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஸ்டாக் அவுட்டோட கோஆர்டினேட் என்ன அப்படிங்கிறத நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஈஸ்டிங் கொடுக்குறேன், -6202.208 126.273. ஸோ இதுதான் என்னுடைய நான் ஸ்டாக் அவுட் பண்ண போகிற பாயிண்டோட கோஆர்டினேட்டு. ஸோ நான் ஸ்டாக் அவுட் பண்ணுற பாயிண்டோட கோஆர்டினேட்டை என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த பிறகு அதோடய டைரெக்ஷன் வந்துடும் நம்மளுக்கு, 4 மீட்ரு நம்ம எவ்வளோ முன்ன போகணும் பின்ன போகணும் அப்படிங்கிறதோட டீட்டெயில்ஸ். மற்றபடி அது என்ன லெஃப்ட் சைடு ஆரோ இண்டிகேஷன் காமிக்குது. ஸோ 44 டிகிரி நம்ம லெஃப்ட் சைடு போகணும். ஸோ நம்ம அதை டைரெக்ஷன் நம்மளுக்கு 0 வரணும். இப்போ ரைட் சைடு காமிக்குது, இப்போ அகைன் லெஃப்ட் சைடு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியான பிறகு நம்மளுடைய ஹரிசாண்டல் ஸ்க்ரூவை லாக் பண்ணிவிட்டு நம்ம அதை இது பண்ணுறோம். ரைட் சைடு திருப்ப சொல்லி இருக்குது. ஸோ நம்ம ரைட் சைடு திருப்புகிறோம். முடிஞ்ச அளவுக்கு 0 அதான 1 செகண்ட் அந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ நான் நான்-ப்ரிசம் மோடில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் ப்ரிசம் வைக்காமல் நான் டைரெக்டாக மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணும்போது ஃபார்வேர்டு அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு, பேக் அப்படின்னா பின்னாடி போகணும். ஃபார்வேர்டு அப்படிங்கிறதுனால நம்ம முன்னாடி வர்றோம். 1.5 நம்ம முன்னாடி வரணும். ஸோ நான் ஃபார்வேர்டு ஃப்ரெண்டில் வரணும். அகைன் மெஷர் பண்ணுறோம். பண்ணும்போது பேக் 48 mm பின்னாடி போகணும். பின்னாடி போகணும் பேக் 1 mm முன்னாடி வரணும். ப்ளஸில் காமிச்சிருக்கனால 1 mm முன்னாடி வரணும். ஓகே நம்ம வந்துட்டோம். இதுதான் அந்த கோஆர்டினேட்டோட லொக்கேஷன். ஸோ நம்ம ஸ்டாக் அவுட்டில் இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டாக் அவுட்டில் எப்படி நம்ம கோஆர்டினேட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அகைன் இன்னொரு பாயிண்ட், நம்ம இப்போது அகைன் ஸ்டாக் அவுட்டில் நம்ம எப்படி அதை லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். திரும்பவும் நம்ம எஸ்கேப் கொடுக்குறோம். எஸ்கேப் கொடுத்துட்டு அகைன் ஸ்டாக் அவுட் டேட்டாவில் என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணிவிட்டு இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட கோஆர்டினேட் என்ட்ரு பண்ணுறோம். -1193.338 நார்த்து 127.456. ஸோ இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் அவுட்டோட கோஆர்டினேட். ஸோ நம்ம இதை ஓகே கொடுக்குறோம். கொடுத்துட்டு 120 degrees 6 minutes 45 seconds ரைட் சைடு. ஸோ ரைட் சைடு நம்ம திருப்புகிறோம். அளவுக்கு நம்ம பக்கத்தில் கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஹரிசாண்டல் ஸ்க்ரூவை லாக் பண்ணிவிட்டு நம்ம அதை 0 செகண்ட்ஸுக்கு கொண்டு வரணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம 1 செகண்ட் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அந்த 1 செகண்டில் நம்மளுக்கு பெரிய வேரியேஷன் வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 0 வைக்க வேண்டும். மெஷர் பண்ணுறோம். ஸோ 0.311 நம்மளுக்கு ஃபார்வேர்டு. அப்போது நம்ம பக்கம் மிஷின் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் நம்ம கொண்டு வரணும். திரும்ப அகைன் மெஷர் பண்ணுறோம். நம்மளுக்கு -354, அதாவது நம்ம அந்த மிஷின்லேயே காமிச்சிருக்காங்க பேக், அதாவது பின்னாடி போங்க அப்படின்னு காமிக்குது. ஸோ நம்ம பின்னாடி அகைன் போகிறோம், அகைன் மெஷர் பண்ணுறோம். பண்ணும்போது நம்மளுக்கு 0 வந்துட்டு, பட் ஆனால் ஆங்கிளில் நம்மளுக்கு -6 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை கொஞ்சம் அளவு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு அகைன் மெஷர் பண்ணுறோம். ஓகே, செகண்ட்ஸும் 0, நம்மளுக்கு அதோட டிஸ்டன்ஸும், நம்ம எந்த இடத்துக்குல நம்மளுக்கு ஸ்டாக் அவுட் வரணுமோ அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அதில் நம்ம பாயிண்ட் பண்ணிடலாம். இதுதான் ஸ்டாக் அவுட் மெத்தடு. இல்லை நம்ம கோஆர்டினேட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது, இதுதான் அதோட சென்ட்ரல் பாயிண்ட் கொண்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணி மறக்காமல் நம்ம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ஒரு லைக் தாருங்க.